ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிவேதா. இந்த வீடியோவில் பேட்ரியார்கி அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பிஎட்ல செகண்ட் இயரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும், அதில் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரியார்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆணாதிக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து கிரீக்கில் வந்து பேட்ரியார்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல் இஸ் த ஃபேவர்டு ஜெண்டர். மேல் தான் வந்து ரொம்ப ஃபேவர்ட் அப்படின்னா சொல்கிறது என்னது, சாதகமானது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அண்ட் மென் தான் வந்து பவர் இருக்கும், அவங்கக்கிட்ட தான் வந்து எல்லாரையும் டாமினேஷன் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட தான் ப்ரிவிலேஜ் நிறைய சலுகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, மேல் பவர் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், ஒரு சமூகத்துலையாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டி குழுமத்துலையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டெசிஷன் அப்படின்னா அந்த மேல் எடுத்தால் தான் அது கரெக்டான டெசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பேட்ரியார்கி அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேட்ரியார்கி தான் வந்து மென்னை வந்து ஒரு ரூலர்ஸாகவும், மென் அண்ட் விமென்ஸ் ரோலை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் இன் அ சென்ஸ் மூலயமாவோ அல்லது என்ஃபோர்ஸ்ட் திணிக்கிறது மூலயமாவோ அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ரியார்கி அப்படிங்கிறது ஒரு பேஸான கான்செப்ட் வச்சு, தட் இஸ் மென் தான் வந்து டாமினெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு மென் தான் வந்து ரூல் பண்ணணும், மென்னுக்கு தான் வந்து எல்லா சலுகைகளும் இருக்குது, விமனுக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைந்த அளவுக்கான இது தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விமனை வந்து இன்ஃபீரியராக, தனக்கு கீழேயும் வீக்கராக, ஜென்ரலாகவே வந்து அவ்வளோவா கேப்பபிள் இல்லாத மாதிரியும், லெஸ் கேப்பபிளாகவும், லெஸ் இன்டெலிஜென்ஸ், அவ்வளோவா வந்து அறிவில்லாத மாதிரியும், அவங்க வந்து அவ்வளோவா ஒர்த் இல்லாத மாதிரியும் வந்து பார்க்கப்பட்டுருக்கு விமன் அப்படிங்கிறது. தேர் ஒர்க் இஸ் ஈக்குவலி கன்சிடர்ட் லோவர், அதே மாதிரி அவங்களோட ஒர்க், நீங்கள் செய்கிற ஒர்க் எல்லாமே வந்து லோவர் தான் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் தே ஆர் ரிலிகேட்டட் டு ஹார்த் அண்ட் ஹோம். ஹார்த் அப்படிங்கிறது அடுப்பு, ஹோம் அப்படின்னா வீடு. ஓகேவா? நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், க்ளீன் பண்ணிக்கிறது, கேர் பண்ணிக்கிறது, அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து சர்வ் பண்ணுறது. ஸோ இது மட்டும்தான் அவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்ரியார்கி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்த பேட்ரியார்கி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ரேசிசம் மாதிரி, ரேசிசம் அப்படின்னா என்னது, இனவெறி மாதிரியே வந்து பேட்ரியார்கியும் வந்து இன்னும் கூட இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவே. அண்ட் ஜஸ்ட் லைக் ரேசிசம் மாதிரியே அதுவும் வந்து கேஷுவல் வேல வந்து நிறையா அதுவும் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டு கோ அன்நோட்டிஸ்ட், ஆனால் அதை வந்து அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணப்படலை, பட் ஆனால் இந்த உலகத்தில் ஃபுல்லாகவே வந்து பேட்ரியார்கி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விமன் மட்டும் வந்து பேட்ரியார்கி மூலமா வந்து கஷ்டப்படுறது கிடையாது, எல்லாருமே தான் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா பிகாஸ் பேட்ரியார்கி வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, பவர் கன்ஃபார்ம்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ரூல்ஸ் தட் ஒன்ஸ் தட் அக்வயர் த சப்ரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் இன்க்ளூட் த லேக் ஆஃப் எம்பத்தி. அதாவது பேட்ரியார்கி சமூகம் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் இது பண்ணிடுது. ஓகேவா? ஸோ அதிலிருந்து மற்ற ஆட்களோட ஃபீலிங்ஸையோ அல்லது எம்பத்தி அப்படிங்கிறது வந்து மற்ற, நீங்கள் வந்து இப்போ வந்து வேற ஒருத்தங்களோட சூழ்நிலையில் இருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு இதுவாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேல் தான் இப்போது ஃபீமேல் டாமினண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எம்பத்தி இருக்கும், அவங்கள மற்ற ஆட்களோட நிலைமையில் இருந்து பார்க்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவ்வளோவா சப்ரஸ் பண்ண மாட்டாங்க. பட் மேல் டாமினன்ஸ்ன்னு வரும்போது விமன் மட்டும் வந்து இதனால் பாதிக்கப்படுறதில்ல, நிறைய மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரியார்கி அப்படிங்கிறது எப்படிலாம் வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்யூஸ். நார்மலாகவே வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆண் சொல்கிறதுனால அந்த இடத்துல வந்து அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஜெண்டர் ரோல்ஸ், லைக் அவங்களுக்குன்னு ஒரு ஜெண்டர் ரோல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ ஜெண்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம சோஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு விஷயம், செக்ஸ் அப்படிங்கிறது ஆண் பெண் அப்படின்னு பயாலஜிக்கலாகவே இருக்கிறது, பட் ஜெண்டர் அப்படிங்கிறது சோஷியலாக நீ இந்த வேலை செய்யலாம், நீ இதெல்லாம் பண்ணலாம், உனக்கு இந்த உரிமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சோஷியலாக சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது இருக்குது. ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பியூட்டி, ஸோ இப்போ வந்து காலம் மாறிட்டே இருக்க இருக்க ஒரு அன்ரியலாக இல்லாத ஒரு பியூட்டியாக உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரியல் இல்லாத ஒரு பியூட்டியாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ரேப் கல்ச்சர் நிறைய நடக்குது. மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேல் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க, லைக் ஹையர் பொசிஷன் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்குறதா இருக்கட்டும். அடுத்தது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறது,
நமக்கு நார்மலாகவே வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது, ஷேமிங் லாங்குவேஜ் இருக்குது, லைக் மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவ் ஃபீமேல் போர்ட்ரேல்ஸ், அவங்க வந்து நெகட்டிவாக ஃபீமேலை வந்து நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுறாங்க, அன்இக்குவல் பேஸ், லைக் ஆணும் பெண்ணும் வந்து ஒரே மாதிரி வேலை தான் செய்வாங்க, ஒரே நேரம் தான் செய்வாங்க, பட் ஆனால் ஆண்களுக்குன்னு வரும்போது நிறைய பேயும், பெண்களுக்குன்னு வரும்போது குறைவான பேயும் இருக்குது, சம்பளம் வழங்குறதும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேட்ரியார்கி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதோட காசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரிலீஜியஸ். ரிலீஜியஸ் வந்து மேல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பயாலஜிக்கலாக எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, மேல் தான் வந்து எல்லாத்தையும் போய் ஹங்க்ட் பண்ணிட்டு வருவான், வேட்டையாடிட்டு வருவான், ஸோ அவன் தான் வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அடுத்தது மார்க்சிஸ்ட் தியரிஸ்ட் ஃபெட்ரிச் எங்கிள்ஸ் அப்படிங்கிறவர் வந்து விமன் பிகம் மென்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ கல்யாணம் ஆனது பிறவாக இருக்கட்டும், எப்போனாலும் வந்து மென்னோட ப்ராப்பர்ட்டி ஒரு சொத்தாக பார்க்குறாங்க, லைக் அவங்களையும் வந்து ஒரு சரிசமமாக பார்க்காம ஒரு சொத்தாக பார்க்குறாங்க. ஸோ அது மூலியமாகவும் மேல் தான் டாமினன்ட் அப்படின்றது தெரியுதுல. அப்புறம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மானுடவியலாளர், லைக் மனிதர்களை பற்றி படிக்கிற கிளாடி லீவி ஸ்ட்ராஸ் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிலைசேஷன் அப்படிங்கிறது என்னது, லைக் அந்த நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு நாகரிகத்துக்கும் இன்னொரு நாகரிகத்துக்கும் இடையில வந்து ஒரு சோஷியல் ரிலேஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, விமனை வந்து கடத்தி மற்ற சிவிலைசேஷனுக்கு கொடுக்கறதும், விமனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதும், ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிவிலைசேஷனே வந்து மேனேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, விமன் வந்து அங்கே வந்து கீழே தானே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரியார்கல் சொசைட்டி ப்ரிசீடட் பேட்ரியார்கல் சொசைட்டி இன் ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸ். ஸோ முன்னாடி காலத்துல எல்லாமே மேட்ரியார்கல் சொசைட்டி வந்து முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பேட்ரியார்கல் சொசைட்டி, இந்தியாவில் வந்து ஆணாதிக்க ட்ரெடிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது வந்து டவுரி ட்ரெடிஷன். லைக் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது பெண்ணை வந்து பிரைடு, பெண்ணோட ஃபேமிலி வந்து பிரைடோட ஃபேமிலி அப்படி பிரைட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து க்ரூம்னா அந்த ஆணோட ஃபேமிலிக்கு வந்து மணி அல்லது கிஃப்ட் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ அது வந்து நார்மலாகவே ஒரு ட்ரெடிஷனாக இருந்தது, பட் அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு சில சமயத்தில் வந்து ஃபோர்ஸ் ஆக்கப்பட்டுருச்சு. ஓகே, டவுரி அப்படிங்கிறது வரதட்சணை. ஸோ இது வந்து இல்லீகலாக மாற்றிட்டாங்க, எப்போ அப்படின்னா 1961 இதெல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து இம்பாசிபிள் டு என்ஃபோர்ஸ், அது வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துறது வந்து முடியாது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸில் தான் அது இன்னும் வந்து அந்த ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதிலருந்தே தெரியுதுல, ஒரு பொண்ணு வந்து அவள் வீட்டை விட்டு மற்ற ஒரு ஆணோட வீட்டுக்கு போகும்போது அவள் வந்து ஒரு சில பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்ரியார்கல் ட்ரெடிஷன் மாதிரி இருக்குது. அடுத்தது விமன் ஆஸ் லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் விமனுக்கு வந்து ஒரு மென்னும் விமனும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் கூட, பட் இந்த பேட்ரியார்கல் ட்ரெடிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய சொசைட்டல் பார்ட்ஸில் வந்து இப்போ விமன் வந்து ஒரு இடத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உரிமை கொடுக்கறதும் கொடுக்காததும் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற சொசைட்டி தான், கரெக்டாக. என்ன தான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்தாலும் மென்னும் ஈக்குவல்னு சொன்னாலும், ஸோ அவங்க இருக்கிற கஸ்டமர் சுற்றி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, விமன் வந்து மதிக்கப்படுறாங்க. ஸோ அதுவும் வந்து விமனை வந்து ஒரு கடன் மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன். விமனுக்கு எதிர்ப்பாக வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. பிஃபோர் பர்த், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லது குழந்தையாக இருக்கும்போது சில இந்தியாலேயும் வந்து மேலோட நம்பர் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபீமேலோட நம்பரை விட மேல் நம்பர் தான் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ப்ரீநேட்டல் செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ப்ரீநேட்டல்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த செக்ஸ் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து லீகலாகவே 1996 வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பெண் குழந்தையாக இருந்தால் வயிற்றுக்குள்ளேயே வந்து அந்த குழந்தைய கொண்டுருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம். அண்ட் இட் இஸ் நாட் ஈவன் ஃபெமிலியர் டு ஆல் இந்தியன் ஃபேமிலிஸில் வந்து எல்லாருக்குமே வந்து பெண் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேல் குழந்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்கு, பர்சிஸ்ட் அப்படின்னா இன்னும் நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலருந்தே தெரியுதுல, ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அந்த ரைட் டு பர்த் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு சில இடத்துல வந்து இதுவாகுதுல்ல. ஸோ அதிலருந்து தெரியுது. அடுத்தது வைட் ஸ்ப்ரெட் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ வீட்டுக்குள்ளேயே நடக்கிற அந்த ஒரு வயலன்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ஸ் டைம் இம்மெமோரியல் அப்படிங்கிறது லைக்
நினைவு சின்னம் அதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த காலத்துலேருந்து அவ்வளோ இதிலருந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சொசைட்டியில் வந்து ஒரு ஒரு ஊடுருவே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த பெண் மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட எண்ணத்துக்காக the desire to exploit someone for personal benefit, தன்னோட பர்சனல் பெனிஃபிட்காக ஒருத்தங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. the flat to be in the commanding position, ஸோ அந்த கமாண்டிங் பொசிஷன் வந்து அவங்க வந்து விரிவடைய வச்சுக்கிறாங்க. ஷோஸ் தட் நான் தான் வந்து அதிகமாக உன்னை விட நான் தான் வந்து சுப்ரீமானவன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம் லைக் பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரியார்க்கல் தான் வந்து வேர்ல்டோட நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஒரு ரூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாராக இருக்கட்டும், மற்ற நாடை போய் கொலனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், செக்ஸிசமாக இருக்கட்டும், ரேசிசம் இனவெறியாக இருக்கட்டும், ஸோ என்விரான்மெண்ட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பேசிக்காக அவங்களுக்கு மென் வந்து மணி மைண்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட்டை இதாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாமே இருக்காது. ஸோ அதனால் வந்து சில இவங்களுக்கு ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், டெரரிசமாக இருக்கட்டும், போர்னோகிராஃபி, செக்ஷுவலாக அவங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதா இருக்கட்டும், கிட்டை வந்து கில் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் அந்த கிட்ஸ்க்கு வந்து மனசில் தோன்றிடும் என்ன அப்படின்னா நம்ம தான் வந்து டாமினெண்ட்டு, நம்ம தான் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறது என்ன, ஃபாசிசம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்தையும் எதுக்கிறதா இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஃபேனட்டிசம் அப்படின்றது ரிலீஜியஸ் உண்டான அந்த ஒரு வெறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேனட்டிசம் அப்படின்னா வெறி அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஹோமோஃபோபியா அப்படின்னா ஓரின சேர்க்கை இது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த பேட்ரியார்க்கி அப்படிங்கிற ஒன்று தான் வந்து ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ டைம் ஃபார் ஆல் விமன், எல்லா மென்னும் எல்லா விமனும் வந்து ஒன்றா சேர்ந்து தங்களோட வாய்ஸ் வந்து தன்னோட வாய்ஸ் ஹார்ட்டு மைண்டு எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ விச் டஸ் நாட் சர்வ் லைஃப், அது வந்து ஒரு நம்மளோட லைஃப்க்கு வந்து உபயோகமாக இருக்காது. லைக் பேட்ரியார்க்கி அப்படிங்கிறது எதுக்குமே ஒரு உபயோகமாக இருக்காது. மென்னும் உமனும் வந்து ஒரு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பேட்ரியார்க்கல் ஈவெண்ட் இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.